ஆதன் குடும்ப உறுப்பினர்களுக்கு வணக்கம். உங்கள் நல்லாசியுடன் ஆதன் குழுமம் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகிவிட்டது. அறிமுகப்படுத்துகிறோம் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. உலகம் உங்கள் விரலசைவில். உலகெங்கும் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் குறுஞ்செய்திகளாக முறைப்படுத்தி உங்கள் ரசனைக்கேற்றவாறு தருகிறோம். இன்றே தரவிறக்கம் செய்வீர் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். கீழடியை வரலாறு என்றும் சொல்லுகிறோம், நாகரிகம் என்றும் சொல்லுகிறோம். ராமாயணம் மகாபாரத காலத்திலேயே பிளாஸ்டிக் சர்ஜரி இருந்தது என்று சொல்கிறார்கள். விநாயகருக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி செய்துதான் யானை முகத்தை ஒட்டினார்கள் என்று பிரதமரே பேசினார். அப்படிப்பட்ட ஆய்வு நம்ம தமிழர்கள்ட்ட இல்லை, அது யாரோ வந்து கெடுத்துட்டாங்க. அதையெல்லாம் ஒரு மீட்பர் வந்து தான் மீட்டார். அந்த மீட்பர் இல்லை என்றால் எழுத்தறிவு இல்லாமலே இருந்திருப்பார்கள் தமிழர் இன்றைக்கு வரைக்கும். நாம் இன்னும் நம்முடைய முழு இறையாண்மையை பெறவில்லை. நம்முடைய மொழி இன்னும் நமக்கான முழு ஆட்சி மொழியாக இல்லை. மத்தியதரைக்கடல் பகுதியிலிருந்து வந்தார்கள் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இங்கிருந்து தான் தமிழர்கள் போனார்கள். நாங்கள் கொஞ்சம் தோண்டினதுக்கு ஆழமாக அடுத்த தோண்டியிருக்காங்க. அது நாங்கள் தோண்டும் போது கிமு 300 வந்தது. அதுக்கு கீழே ஆழமாக தோண்டும் பொழுது கிமு 600 வந்திருக்கிறது. இன்னும் ஆழமாக தோண்டினால் கிமு 1000 அதுக்கு மேலே போகும். ஆதிச்சநல்லூர் நகரம் மட்டும் கிடைத்து விட்டால் சிந்துச்சமொழி நாகரிகத்துக்கு முந்தையதாக ஆதிச்சநல்லூர் நாகரிகம் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. காலையிலேருந்து படுக்க தூங்க போதுவரையிலும் பல்வேறு பசப்பு பேச்சுக்களை பேசக்கூடிய அமைச்சர் பாண்டியராஜன் அவர்கள் ஒரு சான்றும் ஒன்றும் இல்லாமல் மனு தர்மத்தில் இருக்குது என்று திராவிட மொழின்னு சொல்லிட்டு போயிட்டார். மொழியியல் ஆய்வு என்று வந்தவர் திராவிட மூல மொழி ஒன்று இருந்திருக்கலாம், அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா மனு தர்மத்தில் திராவிட என்ற வாசகம் இருக்குது. திராவிடம் என்ற பேரில் ஒரு மொழியும் இல்லை, ஒரு இனமும் இல்லை, ஒரு தேசமும் இருந்ததில்லை, நாடும் இருந்ததில்லை. இந்த எழுத்துக்களை கல்வெட்டில் உள்ள எழுத்துக்கள் கண்டுபிடிக்கிற புதிய எழுத்துக்கள் எல்லாம் தமிழ் பிராமி என்று சொல்லக்கூடாது, தமிழ் எழுத்துன்னு சொல்லுங்கள், இல்லது மூலத்தமிழ் எழுத்து தொல் தமிழ் எழுத்துன்னு சொல்லுங்கள் என்று முதலமைச்சருக்கு எழுதினார். 1 அறிவு, 2 வீரம், 3 அறம், இந்த மூன்றும் தான் தமிழர்களுடைய வாழ்க்கை. அரங்கு நிறைந்து குழுமியிருக்கும் சான்றோர்களே, இந்த கருத்தரங்கம் வரலாற்று சிறப்பு மிக்க கருத்தரங்கம் அல்ல, வரலாற்றை சிறப்பிக்கும் கருத்தரங்கம். தமிழர்களுடைய வரலாற்றை சான்றுகளோடு கண்டறிந்ததை வைத்து அதை சிறப்பிக்க நடக்கக்கூடிய ஒரு கருத்தரங்கம். வரலாறு என்பது பலவாறாக வேடிக்கையாக ஆடம்பரமாக பல வகைகளில், அது ஒரு பக்கம், சூதாக சூழ்ச்சியாக இன்னொரு பக்கம் என்று திரிக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் சமூகத்தில் ஆய்வுகளோடு உண்மையை எடுத்துரைப்பதற்கான ஒரு நல்ல சூழல் உருவாகியிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாகத்தான் இங்கே நாம் இந்த கருத்தரங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். வரலாறு என்பது இன்றைய செய்தி நாளைய வரலாறு என்று எழுதுவது போன்றது அல்ல, அல்லது நேற்றைய செய்தி இன்றைய வரலாறு என்பது போல அல்ல. ஆந்திரத்தின் புரட்சி பாவலராக விளங்கிய ஸ்ரீ ஸ்ரீ ஒரு கவிதையில் சொன்னார், அந்த ராணியின் காதல் கதை, இந்த ராஜாவின் போதை பிதற்றல், தரித்திரம் பிடித்த இவையெல்லாம் சரித்திரமாகுமா நண்பனே என்று கேட்டார். வரலாறு என்பது மனிதகுல வளர்ச்சியினுடைய ஒரு பகுதியாக அமைவது, இயற்கை மனிதர்களை படைத்தது, மனிதர்கள் இயற்கையை மறுபடைப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். இயற்கையை அழிக்கக்கூடிய நிலையில் அல்ல, இயற்கையோடு ஒட்டி மறுபடைப்பு செய்கிறார்கள். அந்த மறுபடைப்பு பணிகள் தான் வரலாறுகளாக நிற்கின்றன. ஆடைகளை நெசவு செய்து, ஆடல்களை நிகழ்த்தி, பாடல்கள் பாடி, பாடங்கள் வகுத்து, பலபடி முன்னேறியிருக்கிறது மனிதகுலம். அந்த மக்கள் சாதனைகள், வளர்ச்சியினுடைய திருப்பு முனைகள், இவைகளெல்லாம் தான் வரலாற்றின் முக்கியமானவை. கீழடியை வரலாறு என்றும் சொல்லுகிறோம், நாகரிகம் என்றும் சொல்லுகிறோம். நாகரிகம் என்பது ரெண்டும் சரிதான். மனித சமூக ஒழுங்கமைப்பை பண்பாட்டு வழியாக படைக்கின்ற நடவடிக்கைகளை நாகரிகம் என்று சொல்லுகிறார்கள். கீழடியிலே கிடைத்த பொருள்கள், அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாம் ஒரு வரலாற்று நிகழ்வு. நான் போய் ஐயா அமர்நாத் அவர்கள் ஆய்வு செய்த
அந்த ரெண்டு நிலை ஆய்வு காலத்தில் போய் பார்த்தேன். ஒரு தொழிற்கூடம் உண்டு இருந்தது, கீழடியிலே ஒரு தொழிற்கூடம். அவர்கள் எப்பொழுதெல்லாம் மாற்றிவிட்டார்கள், அவருக்கு கீழே பணியாற்றியவர்கள் மற்றவர்களெல்லாம் ரொம்ப உதவியாக இருந்தார்கள். ஒரு தொழிற்கூடம் அந்த காலத்தில், இப்போ சொல்கிறது கிமு 2600 சொல்கிறாங்க, கிமு 600 தொழில்கள் செய்தார்கள், பவழங்கள் கிடைச்சிருக்கு, ரோமாபுரி பவழங்கள் கிடைத்தது, மணிகள் கிடைத்தன என்றால் பல நாடுகளுக்கு வணிகம் செய்தார்கள். அப்பொழுதே செய்திருக்க முடியுமா என்று தமிழர்களுடைய வணிகத்தை சொல்லும் பொழுது ஐயம் ஏற்படுகிறது, அது மறுப்பதற்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆம், ஆனால் கிமு 9வது நூற்றாண்டில் ஹோமர் எழுதிய இலியாத் காவியத்திலிருந்து வரிகளை எடுத்துக்கொண்டு வரலாறு சொல்கிறார்கள், அதை ஏற்றுக்கொள்வார்கள், அதாவது பரவாயில்லை. ராமாயணம் மகாபாரத காலத்திலேயே பிளாஸ்டிக் சர்ஜரி இருந்தது என்று சொல்கிறார்கள். விநாயகருக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி செய்துதான் யானை முகத்தை ஒட்டினார்கள் என்று பிரதமரே பேசினார். மும்பையிலே 2 ஆண்டுகளுக்கு முன்பு விஞ்ஞானிகள் மாநாட்டிலே பேசினார். ஆமாம், பேசினார். அப்படிப்பட்ட ஆய்வு நம்ம தமிழர்கள்ட்ட இல்லை, அப்படி சொல்வதில்லை. உண்மைகள் இப்பொழுதுதான் வெளிப்பட கிளம்பி இருக்கின்றன, உண்மைகள் இப்பொழுதுதான் வெளிப்பட கிளம்பி இருக்கின்றன. இப்போ சிலப்பதிகாரத்தில் ஒரு வர்ணனை வந்தால் மிகையாகவும் இருக்கும், இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. இதெல்லாம் இல்லைப்பா, அதெல்லாம் கற்பனை என்று 100க்கு 100 தள்ளிவிடக்கூடிய போக்கு இருக்கிறது. இலியாட்டில், ஒடிசையில் அந்த மாபெரும் கிரேக்க பெண் கவிஞர் சாப்போ எழுதிய கவிதைகளில் சில வரிகளை எடுத்து அவர்கள் பெருமிதம் கொள்கிறார்கள். இங்கே நம்முடைய நண்பர்கள் சில பேர் கேட்கிறார்கள், அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் அந்த காலத்திலேயே கல்வி அறிவு எல்லாருக்கும் இருந்தது என்று சொல்கிறார் கீழடியை வைத்து, ஏன் அப்புறம் எல்லாரும் கல்வி அறிவு இல்லாதவர்களாக போனார்கள், அது யாரோ வந்து கெடுத்துட்டாங்க, அதையெல்லாம் ஒரு மீட்பர் வந்து தான் மீட்டார். அந்த மீட்பர் இல்லை என்றால் எழுத்தறிவு இல்லாமலே இருந்திருப்பார்கள் தமிழர் இன்றைக்கு வரைக்கும். உலகம் முழுக்க சுமேரிய நாகரிகமாக இருக்கட்டும், மற்ற எகிப்திய நாகரிகமாக இருக்கட்டும், எல்லாம் வாழ்ந்து வீழ்ந்தார்கள், யாரும் தொடரல். அப்படியே எல்லா நாகரிகளும் எழுச்சி பெற்று வாழ்ந்து வாழ்ந்து வீழ்ந்தது. மீண்டும் 15வது நூற்றாண்டு வாக்கில் எழும்பொழுது தான் ஏற்கனவே வாழ்ந்ததனுடைய மீட்சி என்ற பொருளில் ரெனைசான்ஸ், மறுமலர்ச்சி என்றார்கள். மறுமலர்ச்சின்னா ஏற்கனவே மலர்ச்சி இருந்தது, இடையில் இல்லை. கிரேக்கர்களுக்கும் ரோமானியர்களுக்கும் நேர்ந்தது நமக்கு நேர்மல்லவா, நமக்கு நேர்ந்ததற்கு நமக்கு தெரிகிறது. பல பேர் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். சங்க காலத்துக்கு பிறகு களப்புறர் காலத்திலிருந்து அயலார் ஆட்சிக்கு போனோம், தமிழுக்கு எதிரான ஆட்சியிலே தான் தொடர்ந்து பல ஆண்டுகள் இருந்தோம். இடையில கொஞ்ச காலம் பிற்கால சோழர் பாண்டியர் ஆட்சி வந்தது, அப்புறம் விஜயநகர நாயக்கர், அப்புறம் ஆங்கிலம், அப்புறம் புது டெல்லி. அயலார் ஆட்சியிலேயே நம்ம தொடர்றோம். அயல் மொழி தானே ஆட்சி மொழி, நம்ம மொழி இல்லையே, அயல் மொழி தானே ஆட்சி மொழி. இது ஒரு காரணம் நம்ம வீழ்ச்சிக்கு. நம்முடைய மறுமலர்ச்சி மீண்டும் எழுவதற்கு தடையாக இருப்பது என்ன? இப்போ ஐரோப்பாவில் மறுமலர்ச்சி வந்ததென்றால் அவர்களுக்கு இறையாண்மை உள்ள அரசுகள் இருந்தன. அந்த இறையாண்மை மன்னரிடமிருந்து அவர்கள் பறித்து கொண்டு மக்களுடைய இறையாண்மை மீட்டார்கள். பிரெஞ்சு புரட்சி என்றால் மன்னரிடமிருந்த இறையாண்மை மக்கள் மீட்டார்கள், அது ஒரு தேசிய புரட்சியும் தான் பிரெஞ்சு புரட்சி. வெறுமனே மன்னரை விட்ட வந்து லூயி வம்சத்து அரசர்களை வீழ்த்திய புரட்சி மட்டுமல்ல, அது ஒரு பிரெஞ்சு தேசிய புரட்சி. பிரெஞ்சு இலக்கியம், பிரெஞ்சு மக்களுடைய சாதனைகள், வீரம் எல்லாவற்றையும் போற்றிய இலக்கியங்கள் தோன்றிய காலம் அது. அப்படி அவர்களுக்கு சொந்த இறையாண்மை உள்ள 200 ஆண்டுகளுக்கு முன்பே உருவாகிவிட்டவர்கள். ஆங்கிலேயர்களுக்கு அப்படித்தான், மன்னரையே கொன்றுவிட்டு ஜனநாயகத்தை கொண்டு வந்த நாடு அது. அவர்கள் எழுச்சி, அவர்கள் சின்ன சின்ன இடங்களை, ஐரிஷ் மக்களை, ஸ்காட்லாந்திய மக்களை அவர்கள் கீழ்ப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அங்கே விடுதலை போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது, ஸ்காட்லாந்திலும் அயர்லாந்திலும் யுனைடெட் கிங்டத்தில். ஆனால் ஆங்கிலேயர்கள் முழு இறையாண்மை பெற்றார்கள். ரோமாபுரிக்கு கீழே கட்டுப்பட்டிருந்து தான் இந்த நாடுகள் எல்லாம், ரோமாபுரி போப்புகளுக்கு கட்டுப்பட்டிருந்த நாடுகள் தான். முதல் முதலாக இங்கிலாந்து மன்னர் தான் ரோமாபுரியை தானே கத்தரித்து கொண்டார், அதன் பிறகு அவர்களுக்குள் ஜனநாயக எழுச்சி. இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று போக்கு தமிழர்களுக்கு எழவில்லை. நாம் இன்னும் நம்முடைய முழு இறையாண்மையை பெறவில்லை. நம்முடைய மொழி இன்னும் நமக்கான முழு ஆட்சி மொழியாக இல்லை. ஒட்டு திண்ணையில் இருக்கிறது தமிழ், தமிழ்நாடு அரசிலேயே ஒட்டு திண்ணையில் தான் தமிழ் இருக்கிறது. டென்மார்க்கில் ஒரு சின்ன சின்ன நாடு, பெல்ஜியத்தில் 50 லட்சம் 60 லட்சம் மக்கள் தொகை கொண்ட நாடுகளில் எல்லாம், நார்வேயில் அவரவருடைய மொழி ஆட்சி மொழியாக, பல்கலைக்கழக ஆய்வு மொழியாக இருக்கிறது. நமக்கு அது இன்னும் இல்லை. எனவே அயலாருக்கு அடிமைப்பட்ட நிலையிலிருந்து முழு விடுதலை நாம் பெறவில்லை, இன்னும் முழு இறையாண்மை பெறவில்லை. எனவே நம்முடைய மறுமலர்ச்சியும் தேங்கித்தான் கிடக்கிறது. இப்பொழுது அதிலே தான் இந்த சான்றுகள் எழுதப்பட்டது, சிலப்பதிகாரத்தில் வர்ணிக்கப்பட்டது,
புறநானூற்றில் அகநானூற்றில் சொல்லப்பட்ட சிறப்புகள் எல்லாம் இருந்திருக்கலாம் என்ற நம்பிக்கையை கீழடி ஊட்டுகிறது. இன்னும் அவ்வளவு நாகரங்கள் நாகரிகம் நீங்கள் சிந்திச்சமொழி நாகரிகம் சொல்கிறோம். நம்முடைய மொழிஞாயிறு தேவனைய பாவாணர் திரும்ப திரும்ப உரத்து சொல்லி கொண்டிருக்கிறார், சிந்துவழி நாகரிகம் என்பது செகண்டரி சிவிலைசேஷன், இரண்டாம் நிலை வழிவந்த நாகரிகம், குமரிக்கண்ட நாகரிகம், மதுரை நாகரிகம், இதெல்லாம் தான் முதல் நிலை நாகரிகம். இங்கிருந்து தான் வடக்கே தமிழர்கள் போனார்கள். மத்திய தரைக்கடை மத்திய தரைக்கடல் பகுதியிலிருந்து வந்தார்கள் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இங்கிருந்து தான் தமிழர்கள் போனார்கள், பெயர்ந்து பெயர்ந்து போனார்கள். கடல் கோள் வந்தது, குமரிக்கண்டம் அழிந்தது. பாவாணர் சொன்னார், லெமூரியா என்ற பேரிலேயே கடலுக்குள்ளே ஒரு கண்டம் இருந்திருக்கிறது, அது அழிந்திருக்கிறது, கடலுக்குள்ளே கிடக்கிறது என்று கடலியல் ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். நம்முடைய இலக்கியங்களிலே பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள என்று சிலப்பதிகாரத்தில் கூறுகிறார்கள். இப்படிப்பட்ட சிந்துச்சமவெளி நாகரிகம் தமிழர் நாகரிகமா, அதை ஆரிய நாகரிகம் என்று சொல்கிறார்கள். ராஜாராம என்று ஒருவர் ஒரு வால் கிடந்திருக்கு, காளை மாட்டு வால், அது கொஞ்சம் நல்லா சதைப்பிடி போல் கிடந்திருக்கு அந்த படத்தில், அது குதிரை வால் என்று சொல்லிவிட்டார். அதுக்கு எவ்வளவு கட்டுரைகள், எவ்வளவு தர்க்கங்கள், பிறகு அது குதிரை வால் அல்ல காளை வால் தான் என்று நிரூபிக்கப்பட்டது. எலும்பு கூடுகள் பைய 70 எலும்பு என்னமோ எடுத்துருக்காங்க நம்ம கீழடியில், ஒரு எலும்பு கூட குதிரை எலும்பு கிடையாது, காளை எருமை எலும்பு, பசு எலும்பு, காளை எலும்பு தான் சொல்லிவிட்டாங்க அந்த கரிம ஆய்வில். எல்லாம் வந்து குதிரை எலும்பெல்லாம் கிடையாது. அவர்கள் அவங்க இதுக்கும் சொல்ல வருவாங்க, வருவார்கள், அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அதுபோல் அதனால் இப்போ அமர்நாத் அவர்களும் அதான் சொல்கிறார்கள், இந்த கிமு 600 என்பது இல்லை, இன்னும் ஆழ தோண்டினால், நாங்கள் கொஞ்சம் தோண்டினத்துக்கு ஆழமாக அடுத்த தோண்டியிருக்காங்க, அது நாங்கள் தோண்டும் போது கிமு 300 வந்தது, அதுக்கும் கீழே ஆழமாக தோண்டும் பொழுது கிமு 600 வந்திருக்கிறது, இன்னும் ஆழமாக தோண்டினால் கிமு 1000 அதுக்கு மேலே போகும். இங்கே கிடைச்ச பொருள்களும் இங்கே இருக்கிற எழுத்துக்களும் சிந்துச்சமொழி எழுத்துக்களும் ஒத்திருக்கின்றன. நம்முடைய ஆதிச்சநல்லூர் புதைமேடு தாழிகள் கிடைச்சிருக்கே தவிர ஆதிச்சநல்லூர் நகரம் மட்டும் கிடைத்து விட்டால் சிந்துச்சமொழி நாகரிகத்துக்கு முந்தையதாக ஆதிச்சநல்லூர் நாகரிகம் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆதிச்சநல்லூர் மக்கள் வாழ்க்கை வாழ்ந்த இடங்கள் மட்டும் கிடைத்து விட்டால் கிடைக்கும், அது அது அதுக்கு சான்று இருக்குது. அதற்கு வந்து நம்முடைய இயக்குனர் பொன்வண்ணன் சொன்னது போல் தமிழ்நாடு அரசு செலவு பண்ணுறது ஒரு பக்கம், இவர் சரியாக இருக்கணும்ல, ஏமாற்றக்கூடாது, தமிழ் மக்களை ஏமாற்றுவதற்காக அதை செய்யணும், அதை செய்யணும், அருங்காட்சியகம் கட்டணும், கட்டுங்க, அதெல்லாம் சரி, ஆய்வு பண்ணியிருக்கீங்க, ஏன் இந்த ஆய்வறிக்கையை வெளியிடவில்லை, அதிகாரப்படி ஏன் வெளியிடவில்லை? இப்போ இந்த கீழடி ஆய்வறிக்கையை நாங்கள் கேட்டால் சில பேருக்கு இது லீக் ஆனதுங்க, இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கோம், இதெல்லாம் லீக் ஆனதுதான், பேப்பர் லீக் ஆனது, கொஸ்டின் பேப்பர் தேர்வுக்கு மாதிரி, அதிகாரப்பூர்வமாக வெளியிடவில்லை. நான் வந்து அமர்நாத் அவர்களோடு இன்னொரு ஆய்வாளர் இருக்கார், நல்ல ஆய்வாளர் தான், அவரையும் பேசுமாறு நான் கேட்டேன். அவர் சொன்னார், இது அஃபீஷியல் டாக்குமெண்ட் இல்லை, இன்னும் அவங்க தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வம் வெளியிடலை, அது லீக் ஆகி வந்தது, அதை வச்சு நம்ம பேசுறது சரியாக இருக்காதுன்னு சொல்லிட்டார். ஏன் அதிகாரப்பூர்வமாக இதை வெளியிடவில்லை, இதையே ஆட்சியாளர்கள் கொண்டாடவில்லை? காலையிலேருந்து படுக்க தூங்க போகும் வரலும் பல்வேறு பசப்பு பேச்சுக்களை பேசக்கூடிய அமைச்சர் பாண்டியராஜன் அவர்கள் இதையே வந்து அதிகாரப்பூர்வம் வெளியிடவில்லை, இதையே நாம் அதிகாரப்பூர்வம் வெளியிடவில்லை. இப்போ கேள்வி இருக்கிறது, இதை ஏற்றுக்கட்டும் ஏற்றுக்காம போட்டும் வாதம் நடக்கட்டும், இப்போ எங்களுக்கு அமர்நாத் அவர்களுக்கு இந்த 600ங்கிறது குறைவானது, இன்னும் கூட இருக்கும், சரியாக ஆய்வு பண்ணணும் என்று தான் சொல்கிறார்கள். இல்லை இல்லை, இதை 600 இருக்காது, பாது கிமு 600 இருக்காது, கிபி 600 இருக்கலாம்னு சொல்கிறவங்க சொல்லட்டும், வெளியிடுங்க, வாதத்துக்கு வரட்டும்னு சொல்கிறேன் நான், அந்த அறிக்கை வாதத்துக்கு வரட்டும் வரட்டும். இப்போது இது இவ்வளவு ஒரு மலச்சிக்கல் போல் மூளைச்சிக்கல் ஏன் உங்களுக்கு தமிழ்நாட்டு ஆட்சியாளர்களுக்கு? தயவுசெய்து நீங்கள் செய்யுங்க, இப்போ ஆட்சியாளர்கள் நீங்கள் வந்து நம்ம தமிழர்கள் தான், தமிழர்களுக்கு வந்து உள்ள பெருமிதம் வந்து உங்களுக்கும் இருக்கணும், இதை கண்டறிய வேண்டும். நீங்கள் 4-5 இதெல்லாம் ஆய்வு பண்ணது நல்லது, பாராட்டுறோம் உங்களுக்கு, பாராட்டு தெரிவிக்கிறோம், அது ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை, உண்மையாக இருங்க.
இது ஒரு நிர்பந்தத்துக்கு செய்தது போல் செய்து விடாதீர்கள். நெருக்கடிக்காக செய்தது போல் செய்து அறகுறையாக செய்யாதீர்கள் என்பதுதான் வேண்டுகோள், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தது இந்த ஆய்வாளர்களிடையே, மேற்கத்திய ஆய்வாளர்கள் எல்லாம் பண்ணாங்க போனாங்க, அதில் பாதிப்புகளும் நமக்கு இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டா, இப்போ மொழியியல் ஆய்வு என்று வந்தால், மேற்கத்திய அறிஞர்கள் வந்தார்கள், கிழக்கிந்திய கம்பெனி காலத்தில் வந்த அறிஞர்கள், வங்காளத்தில் ஏசியாட்டிக் சொசைட்டி தொடங்கியவர்கள், இப்போ நம்ம எல்லீஸு எல்லாம் பண்ணாங்க. கால்டுவெல்லும் வந்தார். ஒரு சான்றும் ஒன்றும் இல்லாமல் மனு தர்மத்தில் இருக்குது என்று திராவிட மொழின்னு சொல்லிட்டு போயிட்டார். மொழியியல் ஆய்வு என்று வந்தவர் திராவிட மூல மொழி ஒன்று இருந்திருக்கலாம், அதுக்கு என்ன சொல்கிறார்னா, மனு தர்மத்தில் திராவிட என்ற வாசகம் இருக்குது. அதாவது ஆரிய இனத்தில் சீரழிந்து போன பிரிவுகள் பற்றி மனு சொல்கிறார். அதை எடுத்துட்டோம் நாங்கள். அந்த சீரழிந்து போன பிரிவுகளில் ஒன்று திராவிட. பல பேர் சொல்கிறார், ஒற்றார் அவர் இவர் சொல்கிறார், அதில் ஒருத்தர் திராவிடர் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. தந்திர வார்த்திகா குமாரிலப்பட்ட நூல், அதில் இருக்கிறது திராவிட, ஆந்திர திராவிட பாஷா இருக்கிறது. இதை வைத்துக்கொண்டு ஒரு மொழியவே நீங்கள் உருவாக்கிறீங்களே, எப்படி? என்ன சான்று இருக்குது? அகச்சான்று இருக்கா? சங்க இலக்கியத்தில் சொல்கிறாங்களா, யாராச்சும் சொல்கிறாங்கன்னா திராவிடம் இருந்தது திராவிடம்னு சொல்கிறாங்கன்னா, பக்தி இலக்கிய காப்பி இலக்கியம் இருக்குது சிலப்பதிகாரம் மணிமேகலை, அதில் சொல்லுகிறார்களா? அடுத்தது பக்தி இலக்கியம் இருக்குது அதில் இருக்கா? அதில் சித்தர்கள் இலக்கியம் இருக்குது அதில் இருக்கா? எதுலேயுமே திராவிடங்கிற சொல்லு இல்லை, ஒன்றும் இல்லை. எதற்காக இதை சொல்லி கடைசியில் மொழியே நமக்கு மேலே ஒரு மொழி இருந்ததாக, திராவிட மொழி என்று ஒன்று இருந்ததாக கற்பனை பண்ணி, திராவிடம் என்ற பேரில் ஒரு மொழியும் இல்லை, ஒரு இனமும் இல்லை, ஒரு தேசமும் இருந்ததில்லை, நாடும் இருந்ததில்லை. அதன் எவ்வளோ சீரழினப்போ 12வது வகுப்பு பாடத்தை பற்றி சொன்னார் ஜார்ஜியல் ஹார்ட், கலிஃபோர்னியா பேராசிரியர். அவர் வந்து அவர் தான் சொன்னவர், ஜார்ஜியல் ஹார்ட்டு தான். எல்லாருங்க புகழ்வாங்க, நமக்கு வேண்டிய நண்பர்கள்லாம் தமிழறிஞர்கள்லாம் அவரோட நல்லா தொடர்பு வச்சுருக்காங்க. அவர் தான் தமிழ் மொழி வந்து கிமு 3வது நூற்றாண்டு தோன்றியது, கீழடி எழுத்தே கிமு 6 வந்திருக்கு. ஜார்ஜியல் ஹார்ட்டு பாண்டியராஜன் மேற்பார்வையில் 12வது வகுப்புக்கு அது பாடமாக வந்துச்சு. எல்லோரும் எதிர்த்தப்பட தான் நிற்கினாங்க. கிமு 3வது நூற்றாண்டு தமிழ் தோன்றியது, சமஸ்கிருதம் தோன்றியது கிமு 2000 மன்னிக்கணும், சமஸ்கிருதம் தோன்றியது கிமு 2000, தமிழ் தோன்றியது கிமு 300. ஜார்ஜியல் ஹார்ட்டு கலிஃபோர்னியா பேராசிரியர், அப்போ சொன்னால் பெருசு. அவர்கள் எல்லாருமே, கால்டுவெல் உள்பட, நான் போற்றக்கூடிய எல்லீஸ் உள்பட எல்லாரும் முதலில் சமஸ்கிருதத்தை படிச்சுட்டு தான் அங்கே வந்தாங்க, தமிழுக்கு வர்றாங்க. அஸ்கோபர் போலா ஃபின்லாந்து அறிஞர் இறந்துட்டார், அவரும் சான்ஸ்கிரிட் படிக்கும் பொழுது தமிழ் என்று ஒரு மொழி இருக்கிறத கேள்விப்படுறாரு, அதுக்கு பிறகு படிக்க வர்றாங்க. அவர்களுக்கு எல்லாத்துலேயுமே சமஸ்கிருதம் தான் உயர்வு. இதே மனப்பான்மையில் சொல்லி சொல்லி இப்போ என்னென்னா, சிந்திச்ச மொழி எழுத்து என்ன எழுத்து, அது பல, அது இப்போ கீழே என்ன எழுத்து, தமிழ் பிராமி. ஏண்டா பிராமின்னா என்ன? ஏதோ அசோகன் வெட்டினதுக்கு பிராமின்னு அவங்க வச்சுருக்காங்க, வச்சுக்கோங்க. சமஸ்கிருதத்துக்கு அப்போ எழுத்தே கிடையாது, ஏன்னா சமஸ்கிருதம் சொல்ல முடியாது. சமஸ்கிருதம் தேவநாகரி லிபியில் எழுதப்படுகிறது, அதுக்கு எழுத்தும் கிடையாது ஒன்றும் கிடையாது. அது எழுதா கிளவின்னு நம்ம தொல்காப்பி சொல்லிட்டார், அது எழுதுறது இல்லை, அவங்களுக்கு எழுத்து கிடையாது, கண்டுபிடிக்கலை. அது அவங்க பிராமின்னு சொன்னானா, அது அசோகன் பிராமி, நம்மளது தமிழ் பிராமி. தமிழ்னு சொன்னால் என்ன? சில பேர் நண்பர்கள் தமிழின்னு சொல்லுவோம், இந்த இகரம் ஏன் சேருதுன்னு கேட்குறேன் நான். இகரம் இந்த பிராமியை பார்த்து காப்பி அடிக்கிறது என்னது? தமிழை தமிழ்னு சொல்லுங்கள், தமிழின்னு ஒன்று சேர்க்குறீங்களே, ஏன் இந்த பிராமிக்கு சமமாக ஒரு இகரம் சேர்க்கணுமா? அதில் அவங்க மாதிரி வேஷம் போட்டுக்கணுமா? தமிழ் நம்முடைய நடன காசிநாதன் கல்வெட்டு ஆய்வாளர், தொல்லியல் துறையில் பணியாற்றிய அறிஞர், அவர் 2009 அன்றைய முதல்வர் கலைஞர் கருணாநிதிக்கு எழுதுகிறார், கடிதம் எழுதுகிறார். அது முதன் மொழியில் பத்திரிகையில் இதழில் வெளியிட்டிருக்காங்க, உலகத் தமிழ் கழக ஏட்டில் அது அப்போ வெளியிட்டிருக்காங்க. நாங்கள் இப்போ எடுத்து போன இதழில் வெளியிட்டோம் தமிழர் கண்ணோட்டத்தில். இந்த எழுத்துக்களை, கல்வெட்டில் உள்ள எழுத்துக்கள், கண்டுபிடிக்கிற புதிய எழுத்துக்கள் எல்லாம் தமிழ் பிராமி என்று சொல்லக்கூடாது,
தமிழ் எழுத்துன்னு சொல்லுங்க, இல்லது மூலத்தமிழ் எழுத்து தொல் தமிழ் எழுத்துன்னு சொல்லுங்க என்று முதலமைச்சர் எழுதினார். பதிலே இல்லை. நம்ம சதாசிவ பண்டாரத்தார் கல்வெட்டை நிறைய ஆய்வு செய்தவர். அவர் திரும்ப திரும்ப சொல்கிறார், இந்த அதெல்லாம் சொல்லாதையா, தமிழ் எழுத்து தான் அதெல்லாம். கல்வெட்டில் உள்ள பழைய எழுத்துக்கள் எல்லாம் தமிழ் எழுத்து தான், தமிழ் எழுத்துனே சொல்லுங்க. இது வேறுபடுத்தி சொல்லணும்னா மூல தமிழ் எழுத்துன்னு சொல்லுங்கள், இது தொல் தமிழ் எழுத்துன்னு சொல்லுங்கள். தமிழ் பிராமியும் தவறு. அது நம்மளை சூத்திரனா நம்மளை சர்ச்சூத்திரன்னு சொல்கிறது போல, அது சொல்லிக்கிட்டாங்கள்ல நம்ம அறிஞர்கள், அவர்கள் சூத்திரர் என்றார்கள். இல்லை இல்லை, அதுலேயே நாங்கள் உயர்வு சர்ச்சூத்திரர்கள். அது மாதிரி தமிழ் பிராமி தமிழியெல்லாம் வேண்டாம், தமிழ் தமிழ் எழுத்து தான். அப்படி இந்த எழுத்து தமிழ் எழுத்து தான். இந்த நாகரிகம் வந்து தமிழர் நாகரிகமாக அப்போ தம்பி எல்லாம் பேசினாங்க, எல்லாருமே நாங்கள் கவி பாஸ்கரன் கவிதையில் சொன்னார், முழுநிலவன் பேசிட்டார். தமிழ்நாட்டில் கிடச்சிருக்கு, எங்களுக்கு சான்று இருக்குது, தமிழர் நாகரிகன்னு சொல்கிறதா தயக்கம் ஏன்? ஆய்வறிஞர்களே கூச்சப்படுறாங்க, இப்படி சொன்னால் அப்படி ஆகுமோ, அப்படி வந்தால் அப்படி ஆகுமோ, டப்பா டப்பான்னு ஒரு எடுத்து விட்டுறாங்க டக்குன்னு. இதை அங்கே வந்து கடவுள் வழிபாடு இல்லை, அது வழிபாட்டு சின்ன எதுவும் கிடைக்கல, எனவே இது வந்து திராவிட நாகரிகம். திராவிட நாகரிகத்தில் கடவுள் கிடையாதா? திராவிட நாகரிகம் நீங்கள் சொல்கிறீங்கள, கற்பனையாக வச்சுக்குவோம், தெலுங்கு கன்னடம் மலையாளம் எல்லாம் சேர்ந்து, அதில் வந்து கடவுளே கிடையாதா? எதுக்கு இந்த புரட்டு வேலையெல்லாம்? கடவுள் வழிபாடு இன்றைக்கி வைக்கிறது போல் இல்லாமல் இருக்கிறோம். இறை நம்பிக்கை இருந்திருக்கும், ஆசீர்வகம் இருந்திருக்கும், பல்வேறு தத்துவங்கள் இருக்குது, மெய்யியல் இருக்குது, இருந்துக்கெல்லாம் தெரியாமல் இருக்கலாம். உடனே அதை அடையாளம் வைத்து இப்போ கடவுளே கும்பிட்டு இருந்தால் அவங்க என்ன இழிவானவங்களா? நான் கேட்குறேன், கடவுளே கும்பிட்டுருக்காங்க அவங்க என்ன இழிவான தாழ்வானவர்கள்? நாகரிகம் கண்டுபிடிச்சவங்க இல்லையா? இப்படியெல்லாம் அளவுகோல் வைத்து கொண்டு தங்களுடைய பிராண்டை வெளிப்படுத்துவதற்காக தமிழர்களுடைய பெருமைகளை, தமிழுடைய தொன்மையை திசை திருப்பக்கூடாது. எல்லாரும் எழுதப்படுகிறவர்கள், அமர்நாத் அவர்கள் சொல்கிறார்கள், உண்மைதான் அது. செம்பியங்கண்டியூரில் ஒரு கற்கோடாரி கிடச்சிது, அதான் இப்போ மயிலாடுதுறை பக்கத்தில், குத்தாலது பக்கத்தில். அப்பொழுது வந்து ஐராவத மகாதேவன் அதில் பேர் எழுதியிருக்கு. ஐராவத மகாதேவன் சொன்னார், அவருடைய வேட்டை கருவி, புழங்குற கருவிகள் எல்லாமே பேர் எழுதிக்கிறாங்க, எனவே அந்த காலத்தில் நூற்றுக்கு நூறு கல்விகற்று இருக்க வேண்டும் என்று ஐராவத மகாதேவன் சொன்னார். இந்த பேர் எழுதிக்கிறது, பாணியில் பேர் எழுதுறது, புழங்குற கருவிகளில் பேர் எழுதிக்கிறதுனா அவன் கல்விகற்று இருக்க வேண்டும். இது கல்விகற்ற சமூகம்தான். கல்வி என்றாலே இப்போ படிக்கிற படிப்பை தான் கல்வின்னு நினைக்கிறாங்க. நம்மவர்கள் கல்வி கேள்வி என்று ரெண்டை சொன்னாங்க, மறந்துடாதீங்க. படிக்கிறது ஓலைச்சுவல்ல, படிக்கிறதும் ஒரு கல்வி தான், கேட்டு பெறக்கூடியதும் வழி வழியாக வர்றதும் கல்வி தான். அதனால தான் கல்வி கேள்வி. ஒரு தச்சர், ஒரு பொற்கல்லர் போய் படிச்சிருக்க மாட்டார், எங்கேயும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவருக்கு அவர் பெற்றோர் மூலமே தெரிஞ்சிடும். அவ்வளவு தொழில்நுட்பமாக கணக்கு போட்டு நகை செய்வார். கீழடியிலே நகை கிடைத்திருக்கிறது என்றால், நகைகள் அழகிய நகைகள் கிடைத்திருந்தால் அவ்வளவு பொறியியல் கணக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அணுவை பற்றி சொல்லி ஒரு ஒன்று ஒன்றை 320 பிரிக்க தெரியறது தான் கணக்கு, தமிழ் கணக்கு சொல்கிறான்ல. ஒன்று 320 பிரிக்கணும் ஒரு பொருளை, கடைசி பொருளாக இருந்தாலும் அதை 320 பிரித்து அதுக்கு கணக்கு சொல்லணும். தஞ்சை பெரிய கோவில் இருக்கிறது என்றால் அது கலை, சரி கலை சின்னம், அது எவ்வளோ பெரிய பொறியியல் அதில் இருக்குது. அவங்க எல்லாம் எம்டெக் படித்தவங்களா, பிடெக் படித்தவங்களா? அதாவது மெக்காலே கல்வி கல்வி வந்து நிறுவனங்களுக்கான ஊழியர்களுக்கான ஒரு கல்வியை கொடுத்தது. அந்த கல்வி தான் கல்வி, மற்றதெல்லாம் கல்வி இல்லை. குலவிச்சை கல்லாமல் பாகம்படும். ஒரு ஏர் உழவன், நான் உழவனுடைய மகன், ஒரு ஏர் உழவனுக்கு எம்எஸ்சி அக்ரி படித்தவரோட விவசாயத்தை தெரியுமா தெரியாதா? அவருக்கு தெரியாதது பன்னாட்டு கம்பெனியுடைய ரசாயன உரம் தான் தெரியாது, வேற ஒன்றும் இல்லை.
மற்ற விவசாயத்தை எல்லாம் தெரியும், என்ன உரம் போடணும், என்னென்ன செய்யணும், பூச்சி வந்தால் என்ன செய்யணும் என்பதெல்லாம் தெரியும். ஏன் குலவிச்சை கல்லாமல் பாகுபடும்? அவன் அப்பா அப்பா நம்ம சுற்றத்தாரை எல்லாம் சொல்லித்தர்றான், எல்லோரும் தெரியுது, அவன் கற்றுக்கொடுக்குறார்கள். அதெல்லாம் கல்வி இல்லையா? அதனால் இவ்வளவு பெரிய கல்வி இந்த இன்னைக்கு மாடர்னாக யூனிவர்சிட்டி இருந்ததா அப்படின்னு கேட்பாங்க. அதுதான் கல்வியை நினைக்காதீர்கள். இன்னைக்கு இருக்க இதெல்லாம் படிக்கட்டும், பிள்ளைகள் படிக்கட்டும், மற்ற விஷயங்கள் தெரிஞ்சுக்கட்டும். கல்வி என்பது குடும்பங்களிலே கற்றுத்தரப்பட்டிருக்கிறது, பெரியோர்களால் கற்றுத்தரப்பட்டிருக்கிறது, பொது கல்வி முறை இருந்திருக்கிறது. அமர்நாத் அவர்கள் சொல்வது போல் பொது கல்வி முறை இருந்திருக்கிறது. இவ்வளவு இருந்த சமூகம் நம்முடைய சமூகம் இது இப்படி விழுந்து கிடக்க இன்றைக்கு. இதற்கு ஒரு நாகரிகம் கிடைச்சது என்றால் ஒரு திராவிட நாகரிகம், ஒரு பாரத நாகரிகம். யார் சொல்கிறது? பாண்டியராஜன் தான் சொல்கிறாரு. பாரத நாகரிகம் என்று சொல்கிறது யார்? பாண்டியராஜன். பாண்டியராஜனை புரிந்து கொள்ளுங்கள், என்ன சாதாரண சொல்லாது. முடிக்கும்போது ஜெய் ஹிந்து அங்கேயே போயிடட்டும், இந்திய மலைக்கு வடக்க, இந்திய மலைக்கு வடக்கே போயிடட்டும் ஜெய் ஹிந்துன்னு சொல்லிக்கிட்டு. என்ன பழக்கம் அதுங்கிறேன், உள்ளதை உள்ளபடி சொல்லுங்கங்கிறேன். ஆன்மீகத்தில் கூட அதைத்தான் தாய்மானவர் வலியுறுத்தினார், உள்ளதை உள்ளபடி உயித்து உணர்ந்தேன் அக்கணமே, கள்ளமணம் போன இடம் காணேன் பராபரமே. கள்ளமணத்தோடு கண்டுபிடிக்காதீர்கள், எதையாவது கயிறு திரிக்காதீர்கள், உள்ளதை உள்ளபடி சொல்லுங்கள். நம்முடைய தமிழர் நாகரிகம் இது, வாழ்ந்த சமூகம், அறிவு சமூகம், ஆற்றலாக இருந்த சமூகம், வீரத்தோடு இருந்த சமூகம். நமக்கு வந்து மூன்று, ஒன்று அறிவு, ரெண்டு வீரம், மூன்று அறம். இந்த மூன்றும் தான் தமிழர்களுடைய வாழ்க்கை தூண்கள், வாழ்வியல், பண்பாடு. அறம் நமக்கு முக்கியம், அப்படிப்பட்ட இனத்துக்கான சான்றுகள் கிடைக்கிறது. அதிலிருந்து புதிய வேகம் பெற்று புதிய சாதனைகளை இளைஞர்கள் தமிழனும் தமிழச்சியும் படைக்கணும். இதை சொல்லிக்கொண்டே இருப்பதல்ல, கீழடிக்கு இன்றைக்கி திருவிழா போல் மக்கள் போகிறார்கள் அல்லவா, இது எழுச்சி, இது தமிழினத்தில் ஏற்பட்டுள்ள விழிப்புணர்ச்சி. இது வல்லமை மிக்க தலைவர்கள் இருந்தார்கள், வல்லமை மிக்க தலைவர்கள், முதல்வராக இருந்தார், கலைஞர் இருந்தாங்க, அந்த அம்மா ஜெயலலிதா இருந்தாங்க, அவர்களெல்லாம் சட்டம் இயற்றினார்கள், அது மசோதாவாக நின்று போனச்சு. கையெழுத்து போடல, டெல்லி கையெழுத்து போடலைன்னா மசோதா என்னாச்சு? சோதாக்கள் கை தூக்கி மசோதாக்கள் நிறைவேற்றினார்கள்னாச்சு. ஆனால் அதை சட்டமாக்கியது யாரு? மெரினா புரட்சி. மக்கள் மெரினாவிலே மட்டுமல்ல, ஏறுதெழுதலே இல்லாத கோயம்புத்தூரிலே மக்கள் கூடி நின்றார்களே பல்லாயிரக்கணக்கில் விடிய விடிய. அதுதான் என்ன முழக்கத்தோடு தமிழண்டா. ஒரு பெண்ணை கேட்குறாங்க, ஒரு பிள்ளை படித்த பொண்ணை கேட்குறாங்க தொலைக்காட்சியில், தமிழண்டாங்கிறதுல ஆணாதிக்கம் தெரியவில்லையா அப்படின்னு. அந்த பொண்ணு சொல்லுது, அப்போ போராட்டம் நடந்தப்போ, தமிழண்டா என்பதில் தமிழச்சியும் இருக்கா அப்படின்ட்டுச்சு. அதாவது உடனடியாக அந்த முழக்கத்தோடு மக்கள் எழுச்சி பெற்றிருக்கிற காலம், அதனுடைய தொடர்ச்சி தான் கீழடிக்கு இவ்வளவு திருவிழா போல் மக்கள் போனது. காஞ்சிபுரத்துக்கு போனாங்க இல்லையா, எதுக்கு? அத்திவரதர், சரி நல்லது, போனாங்க. கீழடிக்கும் போயிட்டாங்கல்ல, அதுவும் நடக்கிறது, இதுவும் நடக்கிறது.